நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு சரித்திரபூர்வமான சம்பவம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. இப்போது நான் சொல்ல போகின்ற இந்த வரலாறு திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்த காலகட்டத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் பெற்ற தாயையே கடவுளாக பார்க்கும் ஒரு மனம் படைத்தவர். அதே சமயம் திராவிட கொள்கைகளிலே அவருக்கு பற்றிருந்தாலும் தனி மனித நம்பிக்கைகள், அதில் எந்த குறுக்கீடும் செய்யாமல் பிறருடைய நம்பிக்கையை மதித்து வாழ்ந்தவர். தன்னுடைய தாயின் மேல் இருக்கின்ற பக்தியின் காரணமாக, தாயினுடைய பக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகையை வணங்கியவர். எங்க அம்மா நம்பின தெய்வம் பொய்யாகாது, ஆகையினால் அந்த தெய்வத்தின் முகத்தில் நான் என்னுடைய தாயை பார்க்கிறேன் என்று அதற்கு வந்து ஒரு விளக்கமும் சொன்னவர். அவர் மறைந்து இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கும் மேல், ஏன் 30 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் நேற்று போல் இருக்கிறது, அவர் இன்றைக்கும் சிந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய குணங்களிலேயே மிக உயர்ந்த குணம் தயாள குணம், பிறருக்கு கொடுக்கின்ற ஒரு குணம். அப்படிப்பட்டவருக்கும் பெரியவருக்குமான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் இங்கே சொல்லப் போகிறேன். ஒரு முறை நம்முடைய பெரியவரை பார்ப்பதற்காக திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய துணைவியார் ஜானகி அம்மையாரும் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார்கள். அவருக்கு துணையாக பிச்சாண்டி ஐஏஎஸ் என்கின்ற அவருடைய உதவியாளராக ஐஏஎஸ் அதிகாரியும் வருகிறார். அந்த அதிகாரியை அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் தூர நிறுத்திவிட்டார்கள். இவர் வந்த நேரம் பெரியவருக்கு அவ்வளவாக உடல் நலம் இல்லை. தன் உடல் நலமில்லாமல் போகும்பொழுது பெரிதாக மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டார். லங்கனம் பரம ஔஷதம் என்று ஒரு பழமொழி, அதாவது பட்டினி கிடப்பதே சில நேரங்களில் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து விடும். வயிற்றில் கண்டதை சாப்பிடாம காலியாக வைத்திருக்கும் பொழுது அதுவே, அதில் உருவாகிற சக்தியே நோய்க்கு மருந்தாக மாறிவிடும். அதனால தான் அந்த பழமொழி வந்தது. வயிற்றில் ஒன்றும் இல்லாத நிலையில் மருந்து எங்கிருந்து வரும் என்று சொன்னால் இருந்து பார்க்கணும், அதுக்கு தான் விரதம் இருக்கும். உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது, கழிவு நீங்குகிறது. கழிவு நீங்குவதே ஒரு விதமான மருந்து தான். அதனால பெரியவர் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டார். லங்கனம், அவர் வந்து விரதத்தில் இருப்பார். விரதத்தில் இருக்கும் பொழுது பெரிதாக செயல்பட முடியாது, உடம்புல சக்தி இருக்காது. அதனால உட்கார்ந்து அப்பொழுது படித்துக் கொண்டிருப்பார். இப்ப எம்ஜிஆர் சந்திக்க வந்திருக்கிற அந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்ன ஆதங்கம்னு சொன்னால், முதல்வரே வந்திருக்கிறார், இந்த நேரத்தில் அவரோடு பேசுவதற்கு கூட சக்தி இல்லாமல் பெரியவர் அமர்ந்திருக்கிறாரே என்று அவர்கள் எம்ஜிஆரிடம் என்ன சொல்லுகிறார்கள், பெரியவருக்கு உடல் நலம் இல்லை, நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் மருந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறார், நீங்களாவது சொல்லுங்கள் என்று அவரிடம் சொல்லுகிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எம்ஜிஆருக்கும் அப்பொழுது அவ்வளவாக உடல் நலம் இல்லை. தனக்கு உடல் நலம் இல்லை என்பது மாத்திரம் அல்ல, ஒரு முதலமைச்சராக இந்த நாட்டினுடைய எத்தனையோ சிக்கல்களை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பவர், அவைகளெல்லாம் நீங்க வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நன்றாக மழை பொழிய வேண்டும், பயிர் வளர வேண்டும், நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும், இதெல்லாம் நிச்சயமா ஒரு முதல்வர் மனசுக்குள்ள இருக்கும். அவர் அத்தகைய எண்ணங்களோடு தான் பெரியவர் முன்னாலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப பெரியவர் வந்து கேட்கிறார், அப்பொழுது பிச்சாண்டி ஐஏஎஸ் தூரம் நிற்கின்றவரை எம்ஜிஆர் அருகிலே அழைக்கிறார். அதிகாரிகள் விட மறுக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள். எம்ஜிஆர் அவரை முதல்ல விடுங்க என்று சொல்லி அவர் பக்கத்தில் வந்த உடனே அவர் பெரியவருக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவிலே நின்று கொள்ள அவர் மூலமாக இருவரும் பேசுகிறார்கள். எம்ஜிஆர் பெரியவரை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய தேகம் எப்படி இருக்கிறது, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். எம்ஜிஆர் தேகம் என்று சொன்னது பெரியவருடைய காதிலே தேசம் என்று விழுந்து விட்டது. சிரித்து கொண்டே சொல்லுகிறார், தேசம் எப்படி இருக்கிறது என் வரையில் என்று கேட்கிறீர்கள், நன்றாக இருக்கும், நன்றாக இருக்க வேண்டும்
என்று சொல்லுகிறார். அதாவது நாடு நன்றாக இருக்கும் என்று சற்றும் எதிர்பாராத நிலையிலே பெரியவர் வாயாலேயே வந்துவிட்டது. அதற்கு பிறகு பிச்சாண்டி அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் தேசம் என்று சொல்லவில்லை, தேகம் என்று சொன்னார் என்று சொன்னவுடன் சிரித்து கொண்டே அதற்கென்ன, அதுவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி அன்றைய சந்திப்பிலே அவர்கள் இருவருக்கும் பேச்சு ஆரம்பமாகிறது. அந்த பேச்சின் முடிவிலே எம்ஜிஆர் அவர்கள் பெரியவரிடம் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், என்னால் இயன்றதை நான் செய்கிறேன் ஒரு முதலமைச்சராக என்று சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் சொன்னார், நான் மூன்று விஷயங்களை சொல்லுவேன், அதை நீங்கள் செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்கிறார் எம்ஜிஆர். பெரியவர் சொல்றார், இந்த தேசத்தில் பல ஆலயங்கள் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கூட இல்லாமல் இருக்கிறது. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து காலை மாலை இரண்டு வேளையும் அங்கே விளக்கெறிவதற்கு முதலில் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அறநிலையத்திற்கிடம் சொல்லி நான் நிச்சயமாக ஏற்பாடு செய்கிறேன் என்று எம்ஜிஆர் சொல்லுகிறார். அடுத்தது கும்பாபிஷேகம் பல ஆலயங்களுக்கு நடக்கவே இல்லை, ஆகையினால எங்கெல்லாம் நடக்கவில்லையோ அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடப்பதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறார். அதற்கும் எம்ஜிஆர் ஆமோதிக்கிறார். ஒரு மடாதிபதி வேறு என்ன சொல்லுவார், இப்படி ஆன்மீக விஷயங்களை தானே சொல்லுவார். மூன்று என்று சொல்லிவிட்டு ரெண்டு தானே கேட்டிருக்கார், மூன்றாவதாக என்ன கேட்கப் போகிறார் என்று எம்ஜிஆர் பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், திரு நாகசாமியை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிறார். அதை கேட்ட உடனே எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி. நாகசாமி என்பவர் அன்றைக்கு தொல்பொருள் இலாக்காவிலே பணியாற்றியவர், அதன் காரணமாக நாடு பூரா சுற்றி வந்தவர், அதன் காரணமாக எங்கே எந்தெந்த ஆலயமெல்லாம் பாழ்பட்டு கவனிப்பாரிட்டு கேட்பாரிட்டு கிடக்கிறதோ அந்த ஆலயங்களை பற்றியெல்லாம் பத்திரிகைகளுக்கு தகவல் கொடுத்து பத்திரிகைகளிலே எழுத செய்து அந்த ஆலயங்கள் புனருத்தாரணம் செய்வதற்கு மறைமுகமாக காரணமாக இருந்தவர். ஒரு அரசாங்கம் இந்த காரியத்தை எல்லாம் செய்யாமல் எனக்கென்ன என்று போட்டுவிட்டது என்று சில நேரத்தில் அவர் அரசாங்கத்தை குற்றம் சொல்ல வேண்டி வரும். அது ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். அன்றைக்கு திரு நாகசாமியால் அவர்களால் கூட அப்படி ஏதோ ஒரு தர்ம சங்கடம் நேர போய் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பணி நீக்கம் செய்திருந்தார், தற்காலிக பணி நீக்கம் செய்திருந்தார். அதனால தான் இந்த இடத்துல மூன்றாவது கோரிக்கையை நாகசாமி பேரில் வைக்கிறார். சொல்லிவிட்டு சொல்றார், நாகசாமிக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது அரசை குறை சொல்லுவது என்று. தன் கண்ணில் பட்டதை, தான் பார்த்ததை எது உண்மையோ அதை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், கேட்டுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும். அது வந்து ஆட்சி செய்கின்றவர்களையோ ஆட்சியாளரையோ குறை சொல்வதாக ஆகாது, அப்படியே இருந்தாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். இத்தனைக்கு நாகசாமி இருக்கிறாரே, அவர் வந்து பெரியவர்கிட்ட எனக்கு இப்படி ஆயிப்போச்சு என்று சொல்லி எல்லாம் அழலை. மனசுக்குள் நாகசாமி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டார், அவ்வளவுதான். எப்படி இதற்கு முன்பு நான் இரண்டு நாட்கள் சொன்ன விஷயங்களில் எல்லாம் பெரியவருடைய தீர்க்க தரிசனம் செயலாற்றியதோ அதுபோல் இங்கேயும் பெரியவருடைய தீர்க்க தரிசனம் தான் செயலாற்றியது. அதற்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது, கோவில்களில் விளக்கறிகின்றது, இன்று வரையில் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலை சிறந்த மனிதர்கள் சந்திக்கும் பொழுது அதனுடைய விளைவு காலத்தினாலே எப்பேற்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் இருக்கிறதே அது ஒரு சான்று. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.